ஹாலிவுட் இயக்குனர் சென்னைக்கு வந்து தனது முதல் படத்தை இயக்கப் போகிறார். அமெரிக்க இயக்குனரான அவர் முதல் முதலாக இயக்கப் போகும் அந்த தமிழ் படத்தின் பெயர் சதி லீலாவதி. நாடகம் மூலமாக பிரபலமாக இருந்த எம் கே ராதாவும் அவர் மனைவியுமான ஞானம்மாவும் தான் நாயகன் மற்றும் நாயகி பாத்திரமேற்று முதன் முதலாக திரையில் தோன்றினர். அந்த படத்தில் ஒரு துணை பாத்திரத்தில் முதல் முதலாக வெள்ளித்திரையில் நடிக்கும் வாய்ப்பை ஒரு இளைஞர் பெற்றார். இளமையும் அழகு மிக்க அந்த வாலிபர்தான் தமிழ் திரையுலகினரால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். அத்தோடு அந்த படத்தில் தமிழகத்தின் சார்லி சாப்ளின் என்று வர்ணிக்கப்பட்ட கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்ட நாகர்கோவில் சுடலிமுத்து கிருஷ்ணன் என்பவரும் அறிமுகமானார். அவரோடு பன்முக பாத்திரங்களால் தமிழ் மக்களின் நெஞ்சம் நிறைந்த கலைஞர் டி எஸ் பாலையா என்று அழைக்கப்பட்ட திருநெல்வேலி சுப்பிரமணியனும் அடங்குவார். எம் கே ராதா என்ற மெட்ராஸ் கந்தசாமி ராமச்சந்திரனுக்கும் சதி லீலாவதியே முதல் படமாக அமைந்தது. இப்படி புகழ்மிக்க நாடக கலைஞர்களாக இருந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய திரைபிம்பங்களாக உருவெடுத்த மகோன்னத கலைஞர்களை இயக்க கேமராவை முடுக்கியவர்தான் அந்த ஹாலிவுட் இயக்குனர். திரைப்படம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான அந்த தொடக்க காலங்களில் கோவை மாநகரத்தை சார்ந்த மருதாச்சலன் செட்டியார் என்ற தயாரிப்பாளர்தான் அந்த ஹாலிவுட் இயக்குனரை சென்னைக்கு அழைத்து வந்தார். திரைப்படம் தமிழகத்தில் அரும்புவிட்ட காலங்களில் கோலிவுட்டை கலக்கிய அந்த ஹாலிவுட் இயக்குனரின் பெயர் எல்லிஸ் ஆர். டங்கன். அமெரிக்காவின் ஓஹையோ என்ற மாநிலத்தின் பாட்டன் என்ற ஊர்தான் அவர் பிறந்த இடம். அமெரிக்காவில் பிறந்து திரைப்படக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றாலும் அவர் திரைப்பயணத்தை இந்தியாவில் தான் தொடங்கினார். அவர் தனது வாழ்நாளில் 15 ஆண்டுகளை இந்தியாவில் கழித்தார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள துடிக்கும் இளமை பருவத்தை அவர் இங்கே கழித்தார். வாய்ப்பும் செல்வமும் கொட்டி கிடக்கும் ஹாலிவுட் திரைக்களத்தில் கழிக்காமல் இந்தியாவில், அதுவும் சென்னையில் கழித்தார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. ஹாலிவுட் இயக்குனரான எல்லிஸ் ஆர். டங்கன் ஹாலிவுட்டில் இயக்குனராகி மில்லியன் டாலர் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையிலான படைப்பாற்றல் கொண்ட திறமையாளர். அவர் இந்தியாவுக்கு வருவதற்கான காரணம் என்ன? அதுவும் சென்னையை தனது மானசீகமான மாநகரமாக கருதி அங்கேயே தங்கியதின் பின்னணிதான் என்ன? ஆங்கிலம் மட்டுமே அறிந்த அந்த படைப்பாளி தமிழ்மொழி உள்ளிட்ட இந்திய மொழிகள் எதுவுமே எழுத படிக்க தெரியாமல் எப்படி படங்களை இயக்கினார்? திரைப்படங்கள் பேச பழகி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த தமிழ் பேசாத இயக்குனர் எப்படி சிறந்த இயக்குனராக பேசப்பட்டார்? இதுபோன்ற சுவையான தகவல்களுடன் வருகிறது இன்றைய இப்படிக்கு காலம். பள்ளியில் படிக்கும் போதே கேமராவும் கையுமாக அலைந்து திரிந்த எல்லிஸ் ஆர். டங்கன் பள்ளி ஆண்டு விழா மலரில் தான் எடுத்த புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். அந்த மலருக்கு அவரே ஆசிரியராகவும் இருந்துள்ளார். அவர் ஐரிஷ் நாட்டை பூர்வீகமாக கொண்டிருந்த அமெரிக்கர். திரைப்படம் என்ற ஊடகம் உலகெங்கும் புற்றீசல் போல் பரவி கொண்டிருந்த தொடக்க காலத்தில் அது தொடர்பான உயர்கல்வியும் அறிமுகமாகியது. லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒளிப்பதிவு துறையை தேர்ந்தெடுத்தார். அந்த திரைக்கல்லூரியில் சேர உலகெங்கிலுமிருந்து பல மாணவர்கள் ஆர்வம் காட்டினர். இந்தியாவைச் சேர்ந்த மாணிக்லால் டாண்டன் என்ற மாணவர் அதே கல்லூரியில் திரைக்கல்வி படிக்கும் போதுதான் எல்லிஸ் ஆர். டங்கன் மற்றும் மைக்கேல் ஆர்மலோவ் என்பவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பே அந்த இருவரையும் இந்தியாவுக்கு அழைத்து வர வாய்ப்பாகவும் அமைந்தது. சென்னையில் 1931 ஆண்டு முதல் பேசும் படமான காளிதாஸ் வெளியானது. அதன் பிறகு திரைப்படம் தயாரிக்கும் பணிகள் துரித வேகத்தில் நடந்தன. தொடக்கத்தில் திரைப்படம் எடுக்கும் வசதிகளும் அதன் தொழில்நுட்பம் தெரிந்த வல்லுநர்களும் சென்னையில் இல்லை. எனவே பாம்பே கல்கத்தா என்று பயணித்து அங்கேயே படம் எடுத்து முடித்து சென்னைக்கு கொண்டு வந்து திரையிடும் நிலை ஏற்பட்டது. ஹாலிவுட்டில் படிப்பு முடித்து இந்தியாவுக்கு திரும்பிய மாணிக்லால் டாண்டன் போன்ற திரைக்கலை தெரிந்தவர்கள் முன்னோடி இயக்குநர்களாக செயல்பட்டனர். இந்தியாவில் பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாலும் அதனை இயக்குவதற்கு தொழில் தெரிந்த நபர்கள் தேவைப்பட்டதாலும் தனது நண்பர்களான எல்லிஸ் ஆர். டங்கனையும் மைக்கேல் ஆர்மலோவையும் இந்தியாவுக்கு வருகை தருமாறு அழைத்தார் மாணிக்லால் டாண்டன். அவரது அழைப்பை ஏற்று அவர்கள் இருவரும் கல்கத்தாவுக்கு வருகை தந்து திரைப்படம் இயக்க துணையாக இருந்தனர். அப்போதுதான் கோவை மாநகரை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் மருதாச்சலம் செட்டியார் சதி லீலாவதி படம் எடுக்கும் நோக்கில் கொல்கத்தாவிற்கு சென்று மாணிக்லால் டாண்டனை இயக்கி தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மாணிக்லால் டாண்டன் நந்தனர் என்ற தமிழ் படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். மற்றொரு படத்தில் பணி செய்த நிலையில் தனது வகுப்பு தோழரான எல்லிஸ் ஆர். டங்கனை அறிமுகப்படுத்தி
அவரை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருதாச்சலம் செட்டியாரிடம் பரிந்துரைத்தார். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஹாலிவுட் இயக்குனர் 1935 சென்னை வந்தார். ஒரு படத்தை இயக்குவதற்காக சுமார் 6 காலம் வரை தேவை என்ற நிலையில் சென்னை வந்த எல்லிசார் டங்கன் 15 சென்னையை விட்டு செல்ல முடியாத அளவுக்கு சென்னை அவர் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறியது. அவரது கைவண்ணத்தில் 12 திரைப்படங்கள் உள்ளிட்ட 17 படங்களை இயக்கினார். அத்தோடு 2 போது பிரிட்டிஷ் அரசின் செய்தி படங்களையும் அவர் எடுத்தார். தொடக்கத்தில் புராணங்களை அடிப்படையாக கொண்டுதான் அதிக படங்கள் வெளியாயின. குறிப்பாக மேடைகளில் போடப்பட்ட நாடகங்களை அப்படியே திரைமொழிக்கு மாற்றுவது எளிதாகவும் மக்களை தொடர்புபடுத்துவதாகவும் இருந்தது. அதன் பின்னர்தான் சமூக பின்னணி கொண்ட திரைப்படங்கள் வரும் நிலை ஏற்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்றுதான் சதிலீலாவதி. ஆனால் சதிலீலாவதி வளர்வதில் சிக்கல் ஏற்பட்டது. சதிலீலாவதியின் கதை பதிபக்தி என்ற நாடகத்தை தழுவியதாக கொண்டிருந்தது. குடியால் ஏற்படும் தீமைகளை மையமாக எழுதி உருவாக்கப்பட்ட பதிபக்தி நாடகம் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளில் சக்கை போடு போட்டது. சதிலீலாவதி படத்தின் நாயகனாக நடித்த MK ராதாதான் பதிபக்தி நாடகத்திலும் நாயகன். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி மூலம் MK ராதாவின் தந்தையார் கந்தசாமி முதலியார் இந்த நாடகத்தை நெறிப்படுத்தி தமிழகம் முழுக்க எடுத்துச் சென்றார். சென்னையில் மட்டும் 1 பதிபக்தி நாடகம் நடத்தப்பட்டுள்ளது. மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி தான் MGRின் கலை உலகின் தாய் வீடாக இருந்தது. நாடகங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்து வந்தார் MGR. இந்த நாடகத்தை எழுதியவர் கிருஷ்ணசாமி பாவலர் ஆவார். அதே நேரத்தில்தான் பதிபக்தி திரைப்படமாக எடுக்க மற்றொரு முயற்சியும் நடந்துள்ளது. மூவி டோர் தயாரிப்பு நிறுவனம் நடிகர் KP கேசவனை வைத்து பதிபக்தி கதையை படமாக்க திட்டமிட்டது. அதே நேரத்தில் கோவை மருதாச்சலம் செட்டியாரும் இதை படமாக்க விரும்பியதால் கதைக்கான உரிமை பிரச்சனை எழுந்தது. அதே நேரத்தில் SS வாசன் அவர்களால் ஆனந்த விகடனில் சதிலீலாவதி என்ற கதை தொடராக வெளிவந்துள்ளது. SS வாசனை அணுகினார் மருதாச்சலம் செட்டியார். தனது சதிலீலாவதி கதையை 200 மருதாச்சலம் செட்டியாருக்கு அளித்தார் SS வாசன். சதிலீலாவதியும் பதிபக்தியை தழுவிய கதைதான் என்றாலும் அதன் மூலக்கதை 1800 வெளியான அமெரிக்க நாவலான டேன்ஸ்புரி ஹவுஸ் என்ற கதையை தழுவியது என்று SS வாசன் தெரிவித்துள்ளார். பதிபக்தி நாடகத்தில் நடித்து பிரபலமான தனது மகனான MK ராதாவை சதிலீலாவதியில் நடிக்க வைக்க வேண்டுமென தயாரிப்பாளர் மருதாச்சலத்திடம் கந்தசாமி முதலியார் வேண்டினார். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம்தான் MGRக்கும் இந்த படத்தில் முதன்முதலாக நடிக்கும் வாய்ப்பும் கிட்டியது. திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிட்டும் என்று கந்தசாமி முதலியார் MGRை சென்னைக்கு அழைத்தார். சென்னைக்கு MGR அவரது சகோதரரான சக்கரபாணியோடு சென்றார். அங்கே மருதாச்சலம் செட்டியாரை சந்தித்து சதிலீலாவதி படத்தில் துணை பாத்திரத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமானார் MGR. அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு MGRக்கு 100 முன்பணமாக வழங்கப்பட்டுள்ளது. முதன் முதலாக 100 சம்பளத்தை, அதுவும் முழு நோட்டாக வாங்கிய உற்சாகத்தில் அந்த படத்தில் நடிக்க தொடங்கினார் MGR. பதிபக்தி நாடகத்தில் வரும் காவலர் பாத்திரம் சிறியது என்றாலும் அது மனதில் நிற்கும் அளவுக்கு முக்கிய பாத்திரம். நாடகத்தில் அந்த பாத்திரம் MGRக்கு கிடையாது. ஆனால் அந்த காவலர் பாத்திரம் தனக்கு கிடைக்கிறது என்ற கூடுதல் உற்சாகத்தில் இருந்தார் MGR. படம் தயாரிப்புக்கான அனைத்து முன்களப் பணிகளும் நிறைவு பெற்ற பின்னர் திரைப்படம் இயக்கும் பணி எல்லிசார் டங்கனின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஹாலிவுட்டில் திரைக்கல்வி முடித்துவிட்டு கேமராவும் கையுமாக இந்தியாவுக்கு வந்த எல்லிசார் டங்கன் ஒரு கேமரா கலைஞர் என்பதாலேயே புரியாத மொழியாக இருந்தும் புதுமைகள் பல செய்யும் முன்னோடியாக இருந்தார். அப்போது திரைப்படங்கள் நாடகத்தின் மறுவடிவமாகவே இருந்தன. உரையாடல்கள் கூட பாட்டாகவே பாடப்பட்டன. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த இந்த சபா என்ற திரைப்படத்தில் 72 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் உலக சாதனையாக கருதப்படுகிறது. பேச்சும் பாட்டுமே பிரதானமாக இருந்தன. பாத்திரங்களை வெவ்வேறு கோணங்களிலும் க்ளோஸ்அப்பில் நம் கண்களுக்கு அருகில் பார்க்கும் விதம் ஒன்றுதான் வித்தியாசமாக இருந்தது. நாடகத்தின் திரை வடிவமாகவே திரைப்படம் இருந்த காலத்தில் தமிழ் திரையுலகில் கால்பதித்தார் எல்லிசார் டங்கன். திரைப்படம் என்ற காட்சி ஊடகத்திற்கான இலக்கண மரபுகளை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை எல்லிசார் டங்கனையே சாரும். அதற்காக அவர் கடினமாக மெனக்கிட்டார். பாத்திரங்கள் என்ன பேசுகின்றன என்பதை தெரியாத நிலையிலும் காட்சிகளின் சாராம்சங்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு காட்சிகளை நகர்த்த தொடங்கினார். அவரே கேமராவையும் இயக்கினார் என்பதால் அவர் எதிர்பார்த்த முடிவை திரைமொழியில் தீட்டுவதற்கு வசதியாகவே இருந்தது. முதல் படமான சதிலீலாவதி படம் எடுக்கப்பட்டு 1936 வெளிவந்தது. படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையாவிட்டாலும் எல்லிசார் டங்கனின் இயக்கம் பற்றி அப்போது பேசப்பட்டது. சதிலீலாவதியை தொடர்ந்து எல்லிசார் டங்கனுக்கு வாய்ப்புகள் பல வரத் தொடங்கின.
சதி லீலாவதிக்கு பின்னர் எல்லிஸ் டங்கனுக்கு பல வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அதே சமயத்தில் அந்த படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமான எம்ஜிஆர், என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் டி எஸ் பாலையா ஆகிய அனைவரும் பேசப்பட்டனர். அதிலும் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கனும் தமிழ் மக்களால் அறியப்பட்டார். அடுத்து வந்த படங்கள் ஒவ்வொன்றிலும் டங்கன் தனது முத்திரைகளை பதிப்பதில் ஆர்வமாக இருந்தார். சதி லீலாவதி, சீமந்தினி, இரு சகோதரர்கள், அம்பிகாபதி, சூரியபுத்திரி, சகுந்தலா, காளமேகம், தாசிப்பெண், வால்மீகி, ரிட்டர்னிங் சோல்ஜர், மீரா, பொன்முடி மற்றும் மந்திரிகுமாரி ஆகிய படங்களை இயக்கினார் டங்கன். இதில் இரு சகோதரர்கள், அம்பிகாபதி, மீரா, பொன்முடி, மந்திரிகுமாரி ஆகிய படங்கள் காலம் கடந்து அரிய படைப்புகளாக பேசப்படுகின்றன. அப்போது தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெறாத காலம். புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகும் போது அதற்கான சிறப்பு நிபுணர்களை வைத்துதான் அந்த தொழில்நுட்பங்கள் கையாளப்பட்டன. எல்லிஸ் டங்கன் காட்சிகளை பேனிங் என்ற திரைமொழியில் சொல்லப்படும் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கேமராவை நகர்த்துவதற்கு தனது காரை டிராலியாக பயன்படுத்தினார். தனது காரின் கூரையில் இருவர் அமரும் விதமாக மேடையை அமைத்து அதில் இருந்தபடி காட்சிகளை படமாக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். அது டங்கன் டிராலி என்று அழைக்கப்பட்டது. திரைப்படம் என்பது ஒரு காட்சி வடிவம் என்பதால் நாடக பாணியில் உரத்து பேசும் உரையாளர்களை குறைத்து காட்சி வடிவமாக மாற்றுவது என்பதை தமிழ் திரையுலகிற்கு சொல்லிக் கொடுத்தார் டங்கன். காட்சி கட்டமைப்பு, ஒளிப்பதிவு, எடிட்டிங், ஒப்பனை போன்றவற்றில் தனி கவனம் செலுத்தி காட்சி மொழியின் சிறப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கினார். அரங்குக்குள் முடங்கி கிடந்த படப்பிடிப்பு தளத்தை வெளிப்புறத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்தார். திரைமொழியை அறிந்திருந்தாலும் அவருக்கு இந்திய மொழிகள் தெரியாத காரணத்தால் அவர் எப்படி படங்களை இயக்கப் போகிறார் என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதை குறையாக கருதவில்லை. அதற்காக கதையின் போக்கிலோ அல்லது வடிவத்திலோ மாற்றம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தவும் இல்லை. கதை மற்றும் உரையாளர்களின் சாரம் என்ன என்பதை தனது உதவியாளர்கள் மூலம் தெரிந்து கொண்டு காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். சச்சிதானந்தம் மற்றும் இளங்கோ என்ற இருவரும் தான் டங்கனின் உதவியாளர்களாக இருந்திருக்கின்றனர். இந்த இருவரும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றவர்களாக இருந்த காரணத்தால் டங்கனுக்கு ஏற்பட்ட மொழி பிரச்சினை எளிதாக நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர்களின் உதவியுடன் காட்சி மற்றும் உரையாளர்களை ஆங்கிலத்தில் எழுதி வைத்து கொண்டு காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். என்ன எடுக்கப் போகிறோம் என்பதில் அவர் தெளிவாக இருந்தபடியால் நடிகர்களுக்கு உச்சரிப்பு பிசகு இருந்தாலோ அல்லது உரையாடலில் தவறுகள் நேர்ந்தாலோ அவர்களின் முகபாவத்தை வைத்து சரியாக கணித்து காட்சி நன்றாக அமையும் வரைக்கும் பொறுமை காட்டியிருக்கிறார். இதை அவரே ஆனந்த விகடன் கழித்த பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். எனவே மொழி சிக்கல் அவருக்கு ஏற்படவில்லை என்ற காரணத்தால் அவர் 15 ஆண்டு காலம் இங்கு தங்க நேரிட்டது. அத்தோடு தனது உதவியாளர்களுக்கு முழு சுதந்திரமும் அளித்திருக்கிறார். கேமராவை எப்படி கையாள வேண்டும் என்றும் ஓய்வு நேரங்களில் அவர்களே அதை கையாண்டு பழகுவதற்கும் இடமளித்திருக்கிறார். டங்கனின் 2வது படமான சீமந்திரி, 3வது படமான இரு சகோதரர்கள் ஆகிய படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களாகும். 1936 வெளியான இரு சகோதரர்கள் படத்தின் நாயகனாக கே பி கேசவன் நடித்தார். இந்த படத்தில் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் எம் ஜி சக்கரபாணியும் நடித்தனர். இந்திய விடுதலை போர் தீவிரமடைந்திருந்த காலம் அது. எனவே விடுதலை உணர்வை பிரதிபலிக்கும் காட்சிகள் இதில் இடம்பெற்றிருந்தன. இதில் 70 வயது பாட்டியை நடிக்க வைத்திருந்தார் டங்கன். இரு சகோதரர்கள் படத்திற்கு பின்னர் 1937 அம்பிகாபதி என்ற படம் வெளியானது. அம்பிகாபதி பெயரில் எம் கே டி தியாகராஜ பாகவதர் நடிப்பில் 1937 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் 1957 சமீபத்தில் தனுஷ் நடிப்பிலும் 3 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. முதலில் வந்த அம்பிகாபதி திரைப்படம் எல்லிஸ் டங்கனின் இயக்கத்தில் வெளியானது. டங்கனின் படைப்பாற்றலுக்கு முழு தீனி போட்ட திரைப்படம் அம்பிகாபதி ஆகும். அரசரின் மகளை அரசவை புலவரின் மகன் காதலிப்பதே படத்தின் சாரம். தோல்வியில் முடிந்த இந்த காதல் கதையை கேட்டதும் டங்கனுக்கு மிகவும் பிடித்து போனது. சில காட்சிகள் ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் காவியத்தை நினைவுபடுத்தியதால் அம்பிகாபதி படத்தை வித்தியாசமாக காட்சிப்படுத்த நினைத்தார். தமிழ் சினிமாவின் ஆரம்பகால காதல் காட்சிகள் தாமரை இலை தண்ணீர் போலத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் டங்கன் அம்பிகாபதி காதல் காட்சிகளை மிகவும் யதார்த்தமாக வடிவமைத்தார். நாயகனும் நாயகியும் காதலை நெருக்கமான சூழலில் வெளிப்படுத்தும்படியாக காட்சி அமைத்தார். தமிழ் திரைப்படத்தில் முதல் முதலாக முத்த காட்சி இந்த படத்தில்தான் இடம்பெற்றிருந்தது. அதனை விரசம் இல்லாமல் கவித்துவமாக படமாக்கியது திரையுலகில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் நாயகனாக எம் கே டி தியாகராஜ பாகவதர் நடித்திருப்பார். கச்சிதமான வசனமும் நேர்த்தியான காட்சி அமைப்புகளும் தேர்ந்த எடிட்டிங் மற்றும் தியாகராஜ பாகவதருக்கு தீனி போடும் பாடல் காட்சிகளும் இப்படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொடுத்தது.
கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை. சேலம் சங்கர் பிலிம்ஸ் தயாரிப்பில், தொட்டனா செட்டியார் தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படம் 52 வாரங்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்த படம் MKT தியாகராஜ பாகவதற்கு ஒரு மைல் கல்லாக அமைந்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் திரையுலகின் முதல் உச்ச நட்சத்திரமாக உருவானார் MKT. டங்கனின் படைப்பாற்றலின் உச்சமாக அமைந்த திரைப்படம் மீரா. செவ்வியல் தன்மை கொண்ட இந்த திரைப்படம் டங்கனின் படைப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. அதே சமயத்தில் MS சுப்புலட்சுமி என்ற இசை ஆளுமையை உலகறிய செய்த படமாகவும் அமைந்தது. இந்த படத்தை MS சுப்புலட்சுமியின் கணவர் சதாசிவம் தயாரிக்க படத்திற்கான உரையாடல்களை கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருந்தார். சென்னை மூவி டோன் நிறுவனத்தில்தான் படப்பிடிப்பு நடைபெற்றது. ஆனால் கதையின் தன்மையை அறிந்த எல்லிசா டங்கன் படப்பிடிப்பை வெளிப்புறத்தில் வைத்தால்தான் முழுமை பெறும் என்று நம்பினார். வட இந்தியாவின் ஜெய்ப்பூர், பிருந்தாவன், உதய்பூர், சித்தூர், துவாரகா ஆகிய இடங்களுக்கு படக்குழுவினரை அழைத்துச் சென்று படமாக்கினார். இசை காவியமாக அமைந்த இந்த படத்தின் காட்சிகள், கோணங்கள், ஒளிப்பதிவு, ஒலிப்பதிவு ஆகியவை எல்லாம் தனித்திருந்தன. படத்தொகுப்பில் பல புதுமைகளை புகுத்தி இந்த படத்திற்கு அழகு சேர்த்தார். இந்த படத்தின் இந்தி மொழி ஆக்கம் 2 ஆண்டுகளில் வெளியானது. The Hindi version of her Tamil film Meera. இந்தி திரைப்படத்தின் மூலம் MS சுப்புலட்சுமியின் புகழ் தேசிய அளவில் பரவியது. MS சுப்புலட்சுமி இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று புகழப்பட்டார். MS சுப்புலட்சுமி முழுநேர இசைக்கலைஞர் என்றாலும் சகுந்தலை, மீரா உள்ளிட்ட 4-5 படங்களில் மட்டும்தான் நடித்தார். அதில் மீரா படம்தான் அவரை புகழின் உச்சிக்கு எடுத்துச் சென்றது. மீரா படப்பிடிப்பு வெளிப்புறங்களில் படம் எடுக்கப்பட்ட போது டங்கனுக்கு சில சிக்கல்களும் ஏற்பட்டது. குறிப்பாக கோவில்களில் படமாக்கும் போது டங்கன் வெளிநாட்டவர் என்பதால் அவரை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. எனவே தன்னை ஒரு காஷ்மீரி பண்டிட் போல உடை அலங்காரம் செய்து கொண்டு கோயிலுக்குள் படமாக்கியிருக்கிறார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எல்லிஸ் டங்கன் 3 படங்களை இயக்கினார். பொன்முடி, MGR நடித்த மந்திரி குமாரி ஆகிய 2 தமிழ் படங்களையும், தி ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தையும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்காக டங்கன் இயக்கி கொடுத்தார். பொன்முடி என்ற திரைப்படம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் எதிர்பாராத முத்தம் என்ற புதின கவிதையை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் காதல் காட்சிகள் வழக்கத்துக்கு மாறாக மிகவும் நெருக்கமாக அமைத்திருந்தார். படம் வெளியான போது பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. மேலை நாட்டு கலாச்சாரத்தை தமிழ் படங்களில் புகுத்தி பண்பாட்டு சிதைவை ஏற்படுத்துவதாக அவர் மீது பலத்த குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. அதே சமயத்தில் இந்த படத்தில் பல புதுமைகளையும் கையாண்டியிருக்கிறார். படத்தின் சில காட்சிகள் ஏற்காடு மலையில் படமாக்கப்பட்டது. அதற்காக ஏராளமான பொருள் செலவீட்டில் ஏற்காட்டில் அரங்கு அமைப்புகளை செய்து படமாக்கியுள்ளார். ஏற்காட்டில் கடற்கரை போன்ற காட்சிக்கான அரங்குகளும் கூட அமைக்கப்பட்டன. சென்னை கடற்கரையிலிருந்து கடல் மணலை எடுத்துச் சென்று செயற்கை கடற்கரையை உருவாக்கியிருக்கிறார். முற்றிலும் புதிய கோணத்தில் காட்சிகள் எடுக்கப்பட்ட காரணத்தால் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளராக இருந்த JG விஜயம் என்பவருக்கு ஒளிப்பதிவிற்கான விருதும் வழங்கப்பட்டது. MGR கதாநாயகனாக நடிக்க கருணாநிதி கதை வசனம் தீட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளியான மந்திரி குமாரியை தங்கன் இயக்கி கொடுத்தார். சங்க இலக்கியமான குண்டலகேசியில் இடம்பெற்றிருக்கும் கதையை மையமாக வைத்து கருணாநிதியின் எழுத்தில் உருவான இந்த கதை மிகப்பெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படம் MGR மற்றும் கருணாநிதியின் கலைப்பயணத்தை வெற்றி பாதையில் எடுத்துச் செல்லும் படமாக அமைந்தது. 1950 வெளியான இந்த படத்தை அடுத்து எல்லிசா டங்கன் தனது நாட்டுக்கு திரும்பிச் சென்றார். MGRஐ துணை பாத்திரமாக அறிமுகம் செய்த டங்கன் அதே MGR பெரிய நட்சத்திரமான பிறகு நாயகனாக நடிக்க வைத்துவிட்டு தாயகம் திரும்பினார். ஆனாலும் தமிழகம் மீதான தொடர்பை அவர் விட்டுவிடவில்லை. ஹாலிவுட்டில் தான் தமிழகத்தில் செய்த கலைப்பணிகளையும் தனது படங்களையும் போட்டு காட்டியுள்ளார். தமிழகத்தில் இப்படி படம் எடுப்பதற்கான வசதிகளும் ஸ்டுடியோக்களும் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு போனார்களாம். ஹாலிவுட் இயக்குனரான வில்லியம் பர்க் என்பவர் இந்தியாவில் படம் எடுக்க ஆர்வம் காட்டியுள்ளார். எனவே அவரையும் அவரது குழுவினரையும் இங்கு அழைத்து வந்து தி ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தை வில்லியம் பர்க்கோடு இணைந்து இயக்கினார் டங்கன். சயின்ஸ் ஃபிக்ஷன் படமான ஜங்கிள் உலக அளவில் வெற்றி பெற்று பலத்த வசூலை அள்ளி கொடுத்தது. அமெரிக்க தொலைக்காட்சிகளுக்காக ஆண்டிஸ் கேங் என்ற தொடர் மூலமாக இந்திய காடுகளில் நடக்கும் சாகசங்களை கதையாக படைத்தார். குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த தொடர் முழுக்க முழுக்க இந்தியாவில் தான் படமாக்கப்பட்டது. சிறு வயதிலேயே பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்த டங்கன் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சைக்கிளிலேயே பயணம் செய்துள்ளார். இதனால் செய்திப்படங்கள் மற்றும் கல்வி குறித்தான ஆவணப்படங்களை எடுப்பதில் பின்னாளில் அவர் ஆர்வம் காட்டினார். 2nd உலகப் போரின் போது பிரிட்டிஷ் இராணுவத்திற்காக செய்திப்படங்களை எடுத்தார்.
மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்ற போது அதை காட்சிப்படுத்தினார் எல்லிஸ் டங்கன். பின்னர் அமெரிக்காவில் எல்லிஸ் டங்கன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி கல்வி, தொழில் மற்றும் மேம்பாட்டு படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவையும் தமிழகத்தையும் அவர் ஒருபோது மறக்கவில்லை. 1992 இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அவருக்கு மிகச்சிறப்பான வரவேற்பு கொடுத்து சிறப்பு செய்யப்பட்டது. திரையுலகம் கொடுத்த அந்த மரியாதையை கண்டு மனம் நெகிழ்ந்தார் டங்கன். தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பங்கினை மையமாக வைத்து கரண் பாலி என்பவர் அன் அமெரிக்கன் இன் மெட்ராஸ் என்ற ஆவணப்படத்தை எடுத்தார். அந்த ஆவணப்படம் எல்லிசார் டங்கனின் கலை சேவையை முழுமையாக ஆவணப்படுத்துகிறது. 1964 எலைன் என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்ட பின் 2001 December 1 தனது 92 மறைந்தார் எல்லிசார் டங்கன் என்ற திரைப்படைப்பாளி. ஆனாலும் அவரின் கலைப்படைப்புகள் அனைத்தும் அவரது பெயரை சொல்லும் ஆவணங்களாக காலம் கடந்து பேசிக்கொண்டிருக்கின்றன.